करनील तोन्म मुकम अमिलम करनील तोन्म तक उपाधीन करसल मिचपरोल करसल नील नारून पदार्थ மொத்த கனவளவு மாறாமல் பீணப்படும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னால் இந்த பரிசோதனையில இரண்டு தொகுதிகளை நாங்கள் உருவாக்குவோம் இவ்வளவு சோதனை பொருட்கள் எங்களிடம் இருந்தாலும் இந்த சோதனை பொருட்களை நாங்கள் இரண்டு தொகுதிகளாக மாற்றுவோம் அப்படி மாற்றும் போது தம்முள் தாக்கமற்ற தாக்கிகளை ஒன்றாக கலப்பதன் மூலம் இரண்டு தொகுதிகளை நாங்கள் உருவாக்குவோம் அப்ப அந்த வகையில இங்க மொத்த கனவளவு வந்து மாறலியாக பேணப்படையில சரியா இறுதியில நீர் சேர்க்கப்பட்டிருக்கு எப்படி சொன்னீங்கனாலே ஓகே இருக்கு வரதுகளை வந்து திருத்தமாக செய்யப்பட்டபின் 13 இல் பர வேண்டிய நேரம் ஜாதன்னு இப்ப நீங்கள் I2 அது K இது K ஐ சார்பான வரிசை வந்து கணிச்சிட்டீங்க பதில K ஐ சார்பான வரிசை தெரியும்னு சொன்னால் நீங்கள் 1 over T என்று வச்சுக்கொண்டு கே ஐ இந்த கனவளவு தெரியும் 15 ஆனால் நேரம் தெரியாது
அப்ப 1 * 3 நேர்வீத சமன் 15 இன் வரிசை வரிசை எவ்வளவு வந்தது உங்களுக்கு இந்த k இன் வரிசை எவ்வளவு வருது 1 வந்தா ஓஸ் 1 தான்ஷ் அவுண்ட் அப்ப அது 7 அப்ப இத கொண்டு போய் இன்னொரு 7 பாட்ல பிரதிடுறான் ஏதாவது இன்னொண்டோட பிரதிடுறோம் அது ஏதாவது இன்னொண்டு ஆராயும் இருக்கலாம் انا சுருக்க ஜுவமா இருந்துச்சுன்னா எல்லாம் சரிதான் அப்ப இது 15 என்று சொன்னதால அப்ப மாப்பொருள் Na2SO3 க்கு சேர்த்து போட்டு இந்த மூன்று தொகுதியை உண்டாக்கினான Ke க்கு சேர்த்து போட்டு மூன்று தொகுதியை உண்டாக்கினான நீருக்கு சேர்த்து போட்டு மூன்று தொகுதியை உண்டாக்கினா கவனம் மாப்பொருள் நீருக்கு சேர்த்தீங்கனா அங்க ஒண்ணு சேர்க்க கூடாது அங்க ஒரு அமிலம் இருக்கு அப்ப மாப்பொருள் அது கொண்டு சேர்க்கற பொருத்தப்பாடு அப்ப வேறு எங்க சேர்க்கலாம் என்றால் நீங்கள் ஸ்பெஷலா சொல்ல Ke கரெக்டா சேர்க்கணும் இதுக்குள்ள சேர்த்தாலும் இது ரெண்டு ஒண்டா தானே வேற போகுது அப்ப அதுக்குள்ள சேர்த்து போடுறது சரி இதல மாப்பொருள் காட்டிய வேறு எந்த சோதனை பொருட்கள் சேர்க்கலாம் என்றால் H2SO4
சரி இங்க பாருங்க உங்களுக்கு ஆர் வந்தாவே தொடர்பு சொல்லியிருக்கோம் ஆனா நீங்க இனிமேல் நேர்வீத சமன் எழுதாதீங்க ஏன்னா அப்படி எழுதுறது அவ்வளவு விரும்பத்தக்கது இல்லை காரணம் பிரதியீட்டுக்கு மார்க் சரீரம் இதுல நாங்கள் ஒரு மாறிலிய கே என்று வச்சு செய்யறாலும் எங்களுக்கு ஒன்றும் கெட்ட போகாது அதை தந்திருக்குன்னா அதில் எழுதியிருக்கேன் பிஇண்ட் எக்ஸாம் எடுக்கு சிஇண்ட் ஒய்யாம எக்ஸ் ஒய் ஆகியவற்றை கணிக்கன்னு சொல்லி ஏதாவது பி மாறாத சந்தர்ப்பம் அல்லது ஏ மாறாத சி மாறாத சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம் முதல் ரெண்டு பரிசோதனையிலே சி மாறிடும் இப்ப நான் உங்களுக்கு சொன்னா இப்ப வரிசை காண்றதுக்கு உங்களுக்கு ஆறு பரிசோதனை தேவையில்லையே நீங்கள் வரைவு கீறி வரிசை காணல கணித்தல் மூலம் தான் செய்யறீங்க அப்ப உங்களுக்கு ரெண்டு பரிசோதனை போதுமானது அப்ப முதல் ரெண்டு பரிசோதனைகள்லையும் முதல் ரெண்டு பரிசோதனைகள்லையும் கனவளவு மாறையில இப்ப நான் உங்களுக்கு இதே ஒரு ஒரு எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கிறதா இருந்தால் ஆர் சமன் கே பிஇண்ட் எக்ஸ் சிண்ட் வை என்று தான் எழுதலாம் நேர்வீத சவன் எழுதலாம் அவ்வளவு பொருத்த பாடு இல்லை சவன் என்று போடும் ஒரே விஷயம்தான் நான் அப்படி போட உங்களுக்கு ஒரே அளவு டி தோன்றும் எடுக்கிற நேரம் இப்ப டி வந்து ஒரே அளவு தோன்றும் முதலாவது பரிசோதனை எடுத்த நேரம் 18 செகண்ட் சமன் கே பிஇண்ட் கனவளவு தந்திருக்கோம் அப்ப நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கனவளவு சரிவுக்கு நேர்வீத சமன் அப்ப நாங்கள் அப்படியே பாவிக்கலாம் அப்ப 15 மில்லி லிட்டர் அது இந்த எக்ஸ் சி வந்து 25 மில்லி லிட்டர் அது இந்த ஒய் இதை முதலாவது சமன்பாடாக எடுத்துக்கொள்ளும் அப்ப இந்த அலகுகள் பிரதீடுகள் எல்லாத்துக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது பரிசோதனையில அதே அளவு டி தான் அப்ப டி வெட்டுப்படும் எங்களுக்கு தெரியும் கேயும் வெட்டுப்படும் கடைசியா நேர்வீத சமன் தான் தொடர் ஆனா 10.1 சமன் கே இது 20 இந்த எக்ஸ் அலக போட்டு கொடுங்க 25 ஒய் ரெண்டாவது சொல்றேன் நீங்கள் இப்ப பரிசோ காண்றத விட பரிசோ தரப்பட்ட பரிசோதனை எல்லாத்தையும் ஒரே இடத்துல பிரதி இருங்க புள்ளி போடுறவனுக்கு சுகமா இருக்கு இதுக்குரிய புள்ளி இதுக்குரிய புள்ளி அடுத்தடுத்த சமன்பாட்டில் உள்ள புள்ளிகள் எல்லாம் தந்துருவாங்க அப்ப மூன்றாவது பரிசோதனையும் பிரதிக்கும் டெல்டா டி இந்த சரிவின் கீழ் நேரம் 7.6 சமன் கே 25 எக்ஸ் 8 இந்த ஒய் என்று வரும் உங்களுக்கு மூன்றாவது சமன்பாடு இங்க நீர் சேர்க்கப்பட்டு மொத்த கனவளவு மாறாமல் பேணி இருக்கிறதால தான் நாங்கள் என்ன செய்யறோம் கனவளவை சரிவாக பயன்படுத்திக் கொண்டு வா நாலாவது பரிசோதனையிலே ஒரே அளவு டி தோன்று எடுக்கிற நேரம் 30.4 சமன் கே இந்த 25 தான் இதுல டென்ட் சரி அப்ப இந்த நாலு சமன்பாட்டுக்குரிய பிரதியீடுகளை நாங்கள் ஒரே இடத்துல செய்து விட்டோம்னு சொன்னால் புள்ளி வழங்கவும் சுகமா இருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் இனி உங்களுக்கு தேவையான ரெண்டு பேர் எடுத்தெடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் குறித்த தாக்கத்தின் வரிசையை காணும் பாருங்க முதல் ரெண்டு பரிசோதனையிலையும் சீண்ட சரிவு மாறிடும் அப்ப நீங்க எழுதேக்க இது நேர்வீத சமம் இதை மட்டுமா தான் இருக்க போகுது நீங்கள் பிரியுங்க பிரிச்சிங்கள் என்று சொன்னால் நான் இரண்டாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டால பிரிக்கும் அப்படி பிரித்தால் டி வெட்டுப்படும் 10.1 இருக்கும் இதுல டி வெட்டுப்படும் 18 மீலவர் அவ தர 18 இந்த 25 இந்த 25 வெட்டுப்படும் 20 15 என்று வரும் 20 15 முழுவதன் எக்ஸாம் என்று சரியா இப்போ உங்களுக்கு 18 10.1 சமன் 20 15 முழுவதன் எக்ஸ் என்று பேர் சரியா இதை நீங்கள் இந்த மாதிரி அணுகினீர்கள் இதுல இருந்து நீங்கள் வரிசை என்னென்று கணிச்சீர்கள் அதாங்க உங்களுக்கு என்ன வரிசை வந்தது இதுல இருந்து நீங்க வரிசை எப்படி எடுத்தீங்க எப்படி வந்துச்சு 18 10.1 இருக்கு 20 15 இருக்கு இந்த மாதிரி ஓகே தான் சொல்றீங்களா
இது அண்ணளவாக மூன்று ஆளு சிரிக்கிறீங்களா மூன்றோ சம்திங் எத்தனை இது அஞ்சு ஆளு சிரிக்கினால் நாலின் கீழ் மூன்று ரெண்டு வரும் எக்ஸ் இது அப்படியே செய்யறீங்களா பதினெட்டு கீழ் பத்து தர்சன் ரெண்டு இது என்னடா அப்படி நீங்கள் இப்போ இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கைட் பண்ணின மாதிரி அடிகள் சமன் என்றால் நீங்கள் அடுக்குகள் சமன் என்று சொன்னீங்க இப்ப இந்த தொடர்புல எப்படி எக்ஸை கணிச்சீங்கன்றதான் நான் கேட்க பெருக்கி பார்த்தோன்னே சரியா பெருக்கி பார்த்தேன் நாலு நீங்கி மூணு ஒன்னு தசம் மூணு மூணு ரெண்டு வர்க்கப்படுத்தினான்னு சரியா வந்து இல்ல வளமையா நாங்கள் அப்படி இந்த அடிகள் சமன் என்ற அடுக்கல் போறாங்களே இது அப்படி சமப்படுத்த இல்லாம இருந்துச்சு பாப்போமா பதினெட்டின் கீழ் பத்து தசம் ஒன்று சுருக்க ஒன்று தசம் ஏழு எட்டு வருது ஒன்று தசம் ஏழு எட்டு சமன் இவ்வளவு சுருக்க தாங்க ஒன்று தசம் ஏழு எட்டு வருது இப்ப நாளை மூன்றாள் சுருக்கினா கிட்டத்தட்ட அப்படிதான் வேற போகுது நாளை மூன்றாள் சுருக்க ஒன்று தசம் மூன்று மூன்று ரெண்டு வருது ஒன்று தசம் மூன்று மூன்று முழுவதனை வருது இப்ப ஒன்று தசம் மூன்று மூன்று வர்க்கம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வருது தாங்கஜி சாரி இது ஒன்று தசம் ஏழுகளுக்கு சமனா வருது ஒன்று தசம் ஏழு ஆறு எட்டு ஒன்பது வருது ஓ சரி இப்ப ஏன் நீங்க அப்படி கெஸ் பண்ணி என்னென்ன அப்படி கெஸ் பண்ணி நீங்கள் ஒருவேளை அது மூன்றாம் மடக்கா இருந்திருந்தா என்ன இது பிழைச்சா இன்னொருக்கா வரிசை போட்டு பாத்துருப்பீங்களா உங்களோட உங்களோட ஊகம் என்னண்டா உங்களோட ஊகம் என்னண்டா வரிசை என்பது பூஜ்ஜியமா இருக்கும் அல்லது ஒன்றாயிருக்கும் அல்லது ரெண்டாயிருக்கும் அப்படித்தானே அப்படித்தான் நான் அப்படிதான் சொல்ல போறேன் மூன்று மேக்சிமம் வரிசை மூன்று வரைக்கும் பெறுமன்ற மாதிரி அவன் காய்ச்சிருக்காங்க அதுக்காண்டி அதை விட கூட வரலாமன் இருக்கு பொதுவாக அதுக்கு மேல வராது என்றால் வீசமான குணகம் வந்து பல்வடி தாக்கத்துகளால் உடைக்கப்படுறதால வரிசை வந்து குறைவாக தான் இருக்கு நீங்கள் இதுல சொல்ல வர இந்த ஐடியா வந்து பிள்ளையன்னு சொல்லு ஆனா இதுல நீங்க என்ன இருக்கு ஒரு ரயலன் எரர் என்ற ஒரு முறையை கையாடுறீங்க முயன்று தவறுறீங்க டெண்டை போட்டு வர்க்கிச்சு பார்ப்போம் இதுக்கு பொருத்தப்பாடா வருதோன்னு சொல்லி அப்படி வரையில என்ன நீங்க மூண்டை போட்டு இன்னும் ஒரு கரம் பார்த்துருப்பீங்களா அப்படிதானே அப்படி பார்த்துருப்போம் ரிசோர்ஸ் புக்ல நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல ஒரு எஸ்ஏ கேள்வியில செய்திருக்கான் இந்த முறையில அவன் இதை கையாளிட்ட இந்த மாதிரி பொருத்தப்பாடற்ற முறையில பெருமானம் இருந்தால் இதுக்கு மழக்கை அழகு இல்லாரும் எக்ஸுக்கு ஒரு அண்ணளவான பெருமானத்தை நீங்கள் பெற வேணும் என்று சொன்னால் எக்ஸுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முழுவன் பெருமானத்தை பெற வேணும் என்றால் அது வந்து நியாயப்படுத்தக்கூடியதாக இருக்க வரும் நீங்கள் சொல்ற மாதிரி எக்ஸ் டெண்டை எடுத்தால் அதிண்ட வர்க்கம் ஒன்று தசம் மூன்று 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 வர்க்கம் ஒன்று தசம் ஏழு எட்டு அன்னிச்சு வருது ஆகவே எக்ஸ்டெண்ட் சொல்றீங்க இது இப்படி நாங்கள் நியாயப்படுத்திருக்கல ரிசோர்ஸ் புக்ல நிறைய கேள்வி இப்ப போட்டிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறோ பதினேழுல அந்த டைப்ல ஒரு எஸ்ஏ போட்டிருக்கோம் பாருங்க ஒரு கதை இப்ப நீங்கள் இந்த வரி எடுத்துட்டீங்கல்ல ஒன்று தசம் ஏழு எட்டு சமன் ஒன்று தசம் மூன்று மூன்று எக்ஸ் இதுக்கு தீர்வு எக்ஸுக்கு தீர்வு வந்து மடக்கையாலதான் நீங்க காணவும் இந்த கேள்வியில நீங்க அதை விளையாடி கொடுக்கணும் இதுல மடக்கைக்குரிய தீர்வு தான் எட்டப்பட வேண்டும் அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ஒன்று தசம் மூன்று மூன்று எக்ஸா மடக்கு மடக்கு என்றால் இன்னொரு தசம் பார்க்கலாம் சமன் ஒன்று தசம் ஏழு எட்டு சரி இனிமேல் நீங்கள் இப்படியான முரண்படுற இடங்கள் எப்படி அதாவது அடிகள் சமன் என்றா அடுக்கல் சமன் என்றா ஓகே அப்படி எடுத்துடலாம் அடிகள் சமனா வரையில் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் இந்த வரியில வச்சுக்கொண்டு ரெண்டு பக்கமும் லோக் எடுக்க வேண்டும் அப்ப லோக் எடுத்தால் லோக் ஒன்று தசம் மூன்று 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 எக்ஸ் சமன் லோக் ஒன்று தசம் ஏழு எட்டு இப்ப இது என்ன செய்யும் ஒண்ணுக்கு வந்து பெருக்கும் அப்ப எக்ஸ் தர லோக் ஒன்று தசம் மூன்று 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 சமன் லோக் ஒன்று தசம் ஏழு எட்டு ஆகவே எக்ஸுக்கு உங்களுக்கு தீர்வு எப்படி வரும் என்றால் மடக்கை ஒன்று தசம் ஏழு எட்டின் கீழ் மடக்கை ஒன்று தசம் மூன்று மூன்று பெருமானத்தின் விகிதத்தால தீர்வு வரும் எக்ஸுக்கு அப்ப இதுல வந்து நீங்கள் மிக நெருக்கமான ஒரு பெருமானத்தை கண்டுபிடிச்சு அதை அண்ணளவாக்கம் செய்வதன் மூலம் வரிசையாக
अनेक अशम मूं दशम तन मडक दशम वरीसान मडके आना और कणि रीतान मुड़ी अल ऊहिक इप्ली अंद ऊहते कणि रीत तीर्तको अल सब रे दशम रे दशम रे रे दशम मूं अभी एक्सुकूमान पूज्यम रही अंदर अड्जस्टमेंट मुड़वन पर रे दशम एट अभी मूं रही मडकूड़ा तीर् का मडकूड़ी मडकेटी मत तंगाजी मार्ची सदर मडके मूंवन नालोधन से मुझे
முழுவதன்பம் நாலின் ஏழு தசம் ஆறு சமன் நாலின் வையாமடுக்கு முப்பதசம் நாலின் கீழ் ஏழு தசம் ஆறு அது ஷாப்பா நாலாக வருது. அப்ப இதுல உங்களுக்கு சிக்கல் இருக்கு. இது சமன் நாலு, அப்ப இங்கேயும் நாலின் வையாம அடிகள் சமன், ஆகவே அடுக்கள் சமனாக இருக்கும். இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் நீங்கள் மடக்கை கூடாக நியாயப்படுத்த வரும். உங்களுக்கு எக்ஸ் வந்து ரெண்டாகவும் வை வந்து ஒன்றாகவும் படுத்தகளையும் இப்படி ஒரு பிரச்சனைக்குரிய கேள்வியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சேர்வை ஏ எக்ஸ் டூ நீர்க்கரசல் பின்வருமாறு பிரிகி அடைகிறது. ஒரு பரிசோதனையில் ஏ எக்ஸ் டூ வெவ்வேறு சரிவுகள் பயன்படுத்திய போது ஒரு மூல் விளைவு வாயு கலவை சேகரிக்க எடுத்த நேரங்கள் அளவிடப்பட்டன. டீயின் பெருமானம் ஜாத் என்று கேட்டு சரி ஏழாவது சொல்லிய பார்ப்போம். ரெண்டு AX2 A2 கேஸ் ஆகவும் ரெண்டு எக்ஸ் டூ கேஸ் ஆகவும் பிரியுதுன்னு சொல்லியிருக்கிறார். இதனுடைய செறிவு ஒரு மூல் டெசிமீட்டர் மைனஸ் த்ரீ, விளைவு வாயு கலவை சேகரிக்க எடுத்த நேரங்கள் சொல்லியிருக்க. எல்லா பரிசோதனையிலும் ஒரு மூல் விளைவு வாயு கலவை சேகரிச்சிருக்கிறோம். சரி ஓகே, அது பிரச்சனை இல்லை. அளவிடப்பட்டது உங்களுக்கு ஒரே ஒரே தாக்கி இருக்கிறதால ஆர் சமன் கே ஏஎக்ஸ் டூ இந்த எக்ஸாம் எடுக்கணும் நீங்க வச்சுக்கொள்ளலாம். போதிய நிலை கரசன் எல்லா பரிசோதனையிலையும் ஒரே அளவு மூல் சேகரிக்கப்பட்டிருக்கால நாங்கள் ஒளி வாயுவின் கனவுல ஒரு மாறலி ஒரு மூல் என்று சொல்லி இருக்கணும். அப்ப மூல் சரிவுக்கு நேர்வீத சமனாக இருக்கு. அதன்கள் எடுத்த நேரம் முதலாவது பரிசோதனையில அறுபத்தி ரெண்டு செகண்ட். இது சமன் கே ஏஎக்ஸ் டூ என்ற சரிவு சைவர்சம் சைவர் ஏழு இந்த எக்ஸாம் எடுக்குது முதலாவது சமன்பாடு. அளவோட பிரதிட்டுக் கொள்ளுங்க. இரண்டாவது பரிசோதனையிலையும் அதே அளவு தான் சேகரிக்கப்படுது. உங்களுக்கு நூத்தி இருபத்தி ரெண்டு செகண்ட் செறிவு வந்து சைவர்சம் சைவர் அஞ்சு இந்த எக்ஸ் இரண்டாவது பரிசோதனை. மூன்றாவது பரிசோதனையிலையும் ஒரே அளவு தான் சேகரிக்கப்பட்டிருக்கு. T என்று சொல்லியிருக்கு தெரியாது. இது சமன் கே சைவர்சம் சைவர் நாலு அஞ்சு மூன்றாவது. இதுல மேலே ஒரு தாக்கம் வந்து இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு, சமநிலையாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சமநிலை தாக்கங்கள்ட்ட வரிசை வந்து மூலக்கூட்டு திறனுக்கு பொதுவாக சமனாக இருக்கு. இதுல மூன்று பரிசோதனை தந்திருக்கிற முறையில முதல் ரெண்டு பரிசோதனையை பயன்படுத்தி வரிசையை காணவும் அந்த வரிசையை பயன்படுத்தி டீயை காணவும்தான் என்ற நோக்கமாக இருக்கு. அப்ப மேல சமநிலை என்று சொன்னதை நாங்கள் அவ்வளவுக்கு கருத்துல கொள்ளாமல் வரிசை தெரியாது என்று சொல்லி எக்ஸ் என்று போட்டிருக்கு. சரி, அப்படி இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் வரையில்லைன்னா நான் எக்ஸுக்கு ரெண்டு போட்டு செய்வேன். ஏன் ரெண்டு போட்டு செய்வேன்னு சொன்னால் சமநிலை தாக்கம் என்று சொல்லியிருக்கோம். சமநிலை தாக்கங்கள்ட்ட வரிசை வந்து மூலக்கூட்டு திறனுக்கு சமனாக இருக்கும். சமநிலை விதியை பிரி வைக்கிறதா இதுல எனக்கு அப்படி தேவைப்படையில இருந்தால் இந்த கேள்வி கேட்கிறேன்னா இந்த ரெண்டையும் பயன்படுத்தி எக்ஸை காணலாம். சரி, அதனால எக்ஸை காணுவோம். இப்ப நாங்கள் இதுவும் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் செய்ய வேண்டி வருமான்னு நினைக்கிறேன். சரிதா, முதலாவது பரிசோதனையை இரண்டாவது பரிசோதனையால பிரித்தோம்னு சொன்னால்
முதலாவது பரிசோதனை ஒன்றின் கீழ் 62, இரண்டாவது பரிசோதனை ஒன்றின் கீழ் 122. அப்ப ஒன்றின் கீழ் 62 கீழே இருக்க, ஒன்றின் கீழ் 122, இது வந்து மேலவர். அப்ப 122 சமன். முதலாவது பரிசோதனை சைவர்தசம் சைவர் 7, இரண்டாவது பரிசோதனை சைவர்சம் சைவர் 5. முழுவதன் எக்ஸாம். இப்ப 122 கீழ் 62 சமன், 7 கீழ் 5 என்று வரும். இதுக்கும் அதே வித்தை தான் காட்ட வேண்டிய வரும். சரி, அப்ப 122 கீழ் 62 சுருக்க குண்டு தசம் 9, 6, 7 என்று வரும். 7 கீழ் 5 குண்டு தசம் 4 எக்ஸ் என்று வரும். இதை நீங்க அப்படித்தான் எடுத்தீங்களா, கெஸ் பண்ணி எடுத்தீங்களா? இது கெஸ் பண்ண கூடிய மாதிரி வந்து அதாங்கஜி. இதுக்கு என்னென்ன எடுத்தீங்க வரிசை? எக்ஸ் எவ்வளவு வந்த உங்களுக்கு? அதான் இனி சுருக்கப்படுமே. இப்ப நீங்க அந்த இடத்துல முதல் செய்த கேள்வியில தாங்க நீங்க தப்பிட்டீங்க. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க கெஸ் பண்ணினது உங்களுக்கு பொருத்தப்பாடா வந்துட்டு ரெண்டு போட்டு பாக்க, இதுல அப்படி வந்து. இப்ப நீங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியான சூழல்ல நீங்க என்ன எக்ஸுக்கு தீர்வு அனுப்பும்? லொக்குகளால தீர்வான. அப்ப இப்ப நீங்க லொக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸுக்கு தீர்வு வரும். அது முழுவன் பிரமாணமா வரவன்மெண்ட் அவசியம் இல்லை. எக்ஸுக்கு வார அந்த பொருமானதை அன்னளவாகம் செய்து நாங்கள் முழுவனாக கொண்டு வரலாம். அப்ப உங்களுக்கு 9, 6, 7 சமன் 9, 4 என்று எக்ஸாம் அடுத்து. அப்ப எக்ஸுக்கு இப்ப எங்களுக்கு தீர்வு வராதுதானே? அதான் நான் நீங்கள் நான் அப்படி செய்யல, இந்த 9, 3, 3 இந்த வர்க்கம் போட்டு பார்க்கலேன். எனக்கு அந்த இந்த மடக்கை என்ற அட்டவணை அந்த மடக்கையை பாவ செய்யற நாலேஜ் இருந்தாலும் நான் உங்களை போல கெஸ் பண்ணேன். அப்ப நீங்கள் அதை கெஸ் பண்ணி பாத்துருக்கீங்களா? அப்ப எக்ஸுக்கு என்ன வருமானத்தை போட்டா இது ஓகே ஆகும். இந்த இடத்துல எக்ஸுக்கு அப்படி போனா சிக்கல் வருது. ஆகவே நாங்கள் ரெண்டு பக்கம் மடக்கி எடுத்தால் லொக் 9, 6, 7 சமன். அப்ப இனி இது உங்களுக்கு சிக்கலா இருக்கக்கூடாத. லொக் 9, 6, 7 சமன், எக்ஸ் லொக் 9, 4. எக்ஸுக்கான தீர்வு லொக் 9, 6, 7 கீழ் லொக் 9.4 இதை சுருக்க உங்களுக்கு முழுவன் பெறவன்மெண்ட் ஒரு அவசியம் இல்லை. ஆனால் அது அன்னளவாக்கம் செய்யக்கூடிய ஒரு நெருக்கமான பெறுமானத்துக்கு வர்றதை நாங்கள் அவதானிக்கலாம். அதுல இருந்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டியது. அப்ப லொக் 9.967 சரி, லொக் 9.967 வந்து 29, 38 வருது. அப்ப சைவர் தசம் 29, 38. அதே மாதிரி லொக் 9.4 14, 61 வருது. அப்ப சைவர்சம் 14, 61. இனி நாங்கள் இதை சுருக்கலாம் தானே, இதங்களுக்கு மடக்கை இதை உட்பட்டான. இப்ப மடக்கை கையில வச்சிருக்காங்க, மடக்கையால் சுருக்கி போட்டு சைவர்சன் 2, 9, 3, 8 கீழ் சைவரசம் 1, 4 பாருங்க. 2 தசம் சைபர் 100 வருது. அப்ப 2, அப்ப ஏன் இது அப்படி வராவிட்டது? 9.4 வர்க்கம் அப்ப வந்திருக்குமே, நெருக்கமா வந்திருக்குமே. போதாங்க நீங்க 9.4 இப்ப இதே அப்படி யோசிக்கல. நீங்க இது வருது அப்படி ஷாப்பா வருது. நீங்க முதல் கெஸ் பண்ணின மாதிரி இதையும் கெஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு இப்பவும் ரெண்டு விட வந்திருக்கு, ரெண்டாவது விட பொருத்தமா வந்து எக்ஸாம் 10 சொல்லி. அப்ப இதுல இருந்து நான் ஒரு இன்னொரு உண்மையை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீண்டா எக்ஸ் வந்து 2, எக்ஸ் இந்த வரிசை தெரியாதன்னு சரிவை பயன்படுத்தி வரிசையை கணக்கிக்க அது இந்த 2 என்ற பெருமானத்தை எடுக்குது. ஆனா அவங்க முதலே உங்களுக்கு சொன்னான் சமநிலை தாக்கங்கள்ட்ட வரிசை வீசமான குணகம், அதாவது மூலக்கூட்டு திறனுக்கு என்னவா இருக்கும், சமனாக இருக்கும். அப்ப இந்த இந்த தடவை தான் இதுல ஒரு தடவை தராவிட்டாலும் வரிசையை சமன் எடுத்துக்கொண்டு இந்த கோவையில ஏற்கனவே எக்ஸுக்கு பதில ரெண்ட பிரதி. அப்ப இதையும் இதையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன வேண்டாம் டி எக்ஸ் கண்டு கட்டுட்டோம்னா எங்களுக்கு தீர்வு இருந்தா
மூன்றாவது சமன்பாட்டை முதலாவது சமன்பாட்டை மூன்றாவது சமன்பாட்டால பிரிப்போம். முதலாவது சமன்பாட்டுல ஒன்றின் அறுபத்தி ரெண்டு இருக்கு, மூன்றாவது ஒன்றின் கீழ் டி இருக்கு. அப்ப இது மேலவர் டி சமன் உங்களுக்கு சைவரசம் சைவர் ஏழின் கீழ் சைவர் ரசம் சைவர் நாலு அஞ்சுங்க முழுவதன் விவர்க்கம் என்று கொடுப்போம். எக்ஸுக்கு தீர்வாண்டுட்டேன். உண்மையில நான் இதுல இருந்து டி எடுக்கல, ரெண்டு எடுக்கல, நான் செறிவும் வீதமும் தந்திருக்கிறதால பழமையா செய்த மாதிரி வந்து ஓயனது ரெண்டு பேர் இருக்கு. ஆனா மீளும் தாக்கம் சமநிலை தாக்கம் என்று சொன்னால் சமநிலை தாக்கங்களுக்கு என்னவா இருக்கும், மூலக்கூட்டு திறன் வரிசையாக இருக்கும். அப்ப இந்த கேள்வியில இருந்து நாங்க அதே ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள நூற்றி ஐம்பது செக்கன் ரெண்டு பேர் இருக்கு. டி வந்து நூற்றி ஐம்பது செக்கன் ரெண்டு பேர் மாட்டேன் செய்யும். டி எழுவ மாட்டேன் செய்தால் சைவரசம் சைவர் ஏழுங்கள் சைவரசம் சைவர் நாலு அஞ்சுட வர்க்கம் தர அறுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது செக்கன் ரெண்டு வருது. நீங்க ஒரு சுருக்கி பார்க்குவா நூற்றி ஐம்பது செக்கன்.